ஹலோ மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல எங்க வீட்டோட ஒரு நாள் லஞ்ச் மெனு அதை தாங்க நீங்க பார்க்க போறீங்க. வாங்க இன்னைக்கு எங்க லஞ்ச் எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சாம்பார் வைக்க போறேன். அதுக்கு முதல்ல பருப்பை கழுவிட்டு அதுல மஞ்சத்தூள் பெருங்காயம்லாம் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வைக்க போறேங்க. இப்ப சாம்பாருக்கு கடுகு போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிக்கிறேன். அது லைட்டா வதங்கினோன்னு சாம்பார் பொடி உப்பு பெருங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். சாம்பார் பொடியோட ராஸ்மல் எல்லாம் போனதுக்கு அப்புறமா காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். வெள்ளை பூசணிக்காதாங்க சாம்பாருக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அத அந்த தண்ணியில போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 6-7 நிமிஷம் அது வேகட்டும். காய் வேகணுன்றதுக்காக நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். இப்ப காய் வெந்திருக்கான்னு பாக்கலாம். அது லைட்டா கரண்டிய வச்சு குத்தி பார்த்தாலே தெரியுங்க அது காய் வெந்திருக்கா வேகலையான்னு. கிண்ணத்துல புளிய ஊற வச்சிருக்கேன். இப்ப காய் நல்லா வெந்துருச்சு, அதனால புளிய கரைச்சிட்டு அதுல நான் ஊத்த போறேன். சாம்பாருக்கு புளி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, அதனால ஒரு குக்கர்ல வேக வச்சிருக்க பருப்பை எடுத்து அதுல கலந்துடலாம். பருப்பு போட்டு ஒரு 2 செகண்ட் கொதிச்சா போதும், அவ்வளவுதாங்க சாம்பார் ரெடி. இப்ப சாம்பார் வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னங்க, அவியல் தான். அவியலுக்கு வெள்ளை பூசணிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், அவரைக்காய், கேரட், மாங்காய் இதெல்லாம் எடுத்திருக்கேங்க நான். இப்ப ஒரு வாணலியில கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு மாங்காயை தவிர எல்லா காயும் போட்டு வேக வச்சுக்கலாம். காய் வெந்ததுக்கு அப்புறமா உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் இப்ப எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்திக்கிறேன். இப்ப அதை மூடி வச்சுக்கலாம். 5 to 6 நிமிஷம் வேகட்டும் காய். இப்ப காய் ஓரளவு வெந்துருச்சு. இப்ப நம்ம உப்பு பெருங்காயம்லாம் இதுல ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப காயோட கலர்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம மாங்காயை போட்டுக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல 1/2 மூடிக்கு தேங்காய், 5 பச்சை மிளகாய், கொஞ்சமா சீரகம் இதெல்லாம் போட்டு நான் அரைச்சுக்கிறேன். அது வந்து ரொம்ப நைஸா அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப தேங்காய் அரைச்சத அதுல போட்டு மிக்ஸ் பண்ணிரலாம். லாஸ்டா புளிப்புக்காக 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. கடைசியா அவியலுக்கு கடுகும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு வாணலில தாளிச்சு அதுல மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதாங்க, அவியலும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வாழைக்காய் வறுவல் ரெடி பண்ணிக்கலாம். இப்ப கடுகு உளுந்தெல்லாம் போட்டு தாளிச்சு வாழைக்காய வேக வச்சாச்சுங்க. கொஞ்சமா உப்பு பெருங்காயம் மஞ்சள்தூள் மிளகாப்பொடி எல்லாம் போட்டு வதக்கிட்டு 2 நிமிஷம் சிம்ல வச்சுக்கலாங்க. வாழைக்காய் ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். அந்த மிளகாப்பொடியோட ராஸ்மெல் போயிடுச்சுனாலே அவ்வளவுதாங்க. வாழைக்காய் தான் வெந்துருச்சுல்ல, சோ அதனால ரொம்ப எல்லாம் டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண தேவையில்லை. அவ்வளவுதாங்க, வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான இஞ்சி லெமன் ரசமும் வச்சாச்சுங்க. இனி என்ன, பிளேட்ல சர்வ் பண்ண வேண்டியது தான். என்னோட ஒரு நாள் லஞ்ச் மெனு உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.